ஜப கூடுகையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவரோடு கூட ஒரு சில மணி நேரம் ஜெபிக்கத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 16 நாட்களும் நாம் இந்த ஜெப கூடுகையிலே கூடி ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மேன்மையை குறித்து, ஜெபிப்பதினாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது, ஜெபம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது, ஒரு கிறிஸ்துவனுக்கு ஜெபம் என்றால் என்ன என்கிற அர்த்தத்தை நாம் படித்து வருகிறோம். அவ்விதமாக இந்த 17வது நாளிலும் கூட நாம் ஜெபத்தை குறித்து சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறோம். அருமையான விசேஷ பாடலிலே நாம் கேட்டது போல கண்ணீரின் பள்ளத்தில் நின்று என்கிற பாடலை நாம் கேட்டோம். இந்த நாளின் தியானத்திற்கு என்று கூட கண்ணீரின் பள்ளத்தாக்கில நின்ற இரண்டு நபர்களை குறித்து நாம் தியான பகுதியாக நாம் படிக்க இருக்கிறோம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஜெபத்தினுடைய தேவை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதற்கு காரணம் நமக்கு வருகிற துன்பங்கள், தேவைகள், போராட்டங்கள், இவைகளின் மத்தியிலே நாம் அவ்வப்போது ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஜெபத்திற்கும் அந்த ஜெபத்திற்கு வருகிற பதிலுக்கும் இடையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நாம் தேவனை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக இருக்கும். நாம் ஜெபிக்கிறோம், அது இயல்பாக எல்லாரும் செய்கின்ற ஒரு காரியம். அந்த ஜெபத்திற்கு பதில் வருமா வராதா, அல்லது அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் நாம் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நாம் தேவனை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த ஜெபத்திற்கு பதில் வருகிற காலத்திலே நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நாம் அளவிட முடியும். சுவிசேஷ புத்தகங்களிலே ஒரு அனுபவத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை கெர்கெசனர் என்ற ஒரு பட்டணத்திலிருந்து அவர் படவில் ஏறி இக்கரைக்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 9:1 வசனத்திலே, அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைக்கு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு ஆண்டவர் படவிலே ஏறி வருகிறார். அப்படி வந்து இறங்குகிற பொழுது, இக்கரையிலே வந்து அவர் இறங்குகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கிற பொழுது, Mark 5:21 வசனத்திலே, இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கரையிலிருந்து இக்கரைக்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட அந்த ஜனங்கள் அவர் கடலோரத்திலே இருந்தபோது, படவிலிருந்து இக்கரைக்கு வந்தபோது, Mark 5:21 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் கூடி வந்தது மாத்திரமல்ல, Luke 8:40 வசனத்திலே அதே ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே பேசுகிற பொழுது, Luke 8:40 வசனத்தில், இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இந்த கதிரேனே என்கிற அந்த நாட்டிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, படவில் ஏறி இக்கரைக்கு வருகிறார். அங்கே திரளான ஜனங்கள் அவருக்காக காத்திருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது Matthew 9:Mark 5:Luke 8:1 இந்த 3 அதிகாரங்களை குறித்து தான் இந்த நாளிலே நான் பேச போகிறேன். அந்த 3 அதிகாரங்களிலும் ஒரே சம்பவத்தை குறித்து தான் அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இக்கரையில் இறங்கி வந்த உடனே அப்பொழுது அவர் பிரசங்கம் செய்கிறார். பிரசங்கம் செய்வதோடு மாத்திரமல்ல, ஒரு சிலருக்கு அவர் அற்புதத்தை செய்து சிலரை குணப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியே அவர் அங்கிருந்து எங்கு செல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, Matthew 9:18 பொழுது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றான். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கின்ற பொழுது, அந்த லேவி மத்தேயு என்கிறவருடைய நபருடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஜனத்தை சாப்பிடுகிறதை நாம் படிக்க முடியும். அப்ப கரையோரத்திலிருந்து இறங்கி வருகிறார், அங்கே பிரசங்கம் செய்கிறார், சிலரை குணப்படுத்துகிறார். அப்படியே லேவி மத்தேயு வீட்டுக்கு வருகிறார், அங்கேயும் சில ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அங்கேயும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, பிரசங்கத்தை செய்கிறார். அந்த லேவி மத்தேயு வீட்டிலே பிரசங்கம் செய்து முடித்த பிற்பாடு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, Matthew 9:18 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில்,
அதாவது லேவி மத்தேயு வீட்டிலே பேசி கொண்டிருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மத்தேயு 9:18 அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில இரண்டு நபரை குறித்து நான் பேச போவதாக கூறினேன். அதிலே முதல் நபர் இங்கே இருக்கிறதை பார்க்க முடியும். லேவி மத்தேயு வீட்டிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்படுகிற சமயத்தில் தலைவன் ஒருவன் வந்து, யார் இந்த தலைவன் என்று நாம் பார்க்கிற பொழுது மாற்கு 5:22 அவர் ஜெபாலயத்திற்கு தலைவன் என்று வேதம் கூறுகிறது. மாற்கு 5:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதே காரியத்தை லூக்கா 8:41 நாம் வாசிக்கின்ற பொழுது, யவிரு என்னும் பேர் உள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்தான் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 9:18 அவன் இயேசுவின் இடத்திலே வந்து பணிந்தான் என்று போட்டிருக்கிறது. மாற்கு 5:22 அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து என்று அங்கு வாசிக்க முடியும். லூக்கா 8:41 இயேசுவின் பாதத்தில் விழுந்து என்று வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த பணிந்து விழுந்து என்பதை நாம் வைத்து பார்க்கிற பொழுது அது ஒரு தேவனுக்கு முன்பாக அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். விண்ணப்பத்தை வைக்கின்ற பொழுது மிக தாழ்த்தி, தன்னைத்தானே தாழ்த்தி விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்க முடியும். அது ஒரு ஜபமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அல்லது தேவைகள் இருந்தால் நாம் ஜெபிக்கிறோம். இந்த வந்த இந்த ஜப ஆலய தலைவனாகிய யவிரு என்பவருக்கும் ஒரு தேவை இருந்தது. தேவை என்று சொன்னால் அது ஒரு சாதாரண தேவை அல்ல, அவருடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு தேவை. அவருடைய வாழ்க்கையின் நோக்கமே அதற்காக தான் இருந்தது. என்ன தேவை என்று பார்க்கும் வேதத்து வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மத்தேயு 9:18 நம்ம முந்தி வாசித்த வசனம் தான். மத்தேயு 9:18 அவர் எதற்காக வந்தார் என்று சொன்னால், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அவள் பிழைப்பாள் என்றான் என்று வாசிக்கிறோம். அவர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருடைய மகள் மிகவும் மரித்து போனாள் என்று அவர் சொல்லுகிறார்கள். மகள் மரித்து போனாள் என்று அங்கே வேதத்துல வாசிக்கிறோம். மகள் என்று சொன்னால் அநேக மகள் அவருக்கு இல்லை. மாற்கு 5:23 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா 8:41 வாசிக்கின்ற பொழுது, அந்த மகளுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது, 12 தன்னுடைய ஒரே குமாரத்தி. இந்த யாவிற்கு இருந்தது ஒரே ஒரு மகள், அந்த மகளும் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்க முடியும். மத்தேயுல மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் மரித்து போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவள் மரண அவஸ்தையில் தான் இருந்தால் அப்பொழுது அவர் வருகிற பொழுது அப்பொழுது அவர் மரிக்கவில்லை. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு அவசர நிலையிலே, ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை அவருக்கு இருக்கிறது. தன்னுடைய ஒரே ஒரு மகள் அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள். ஆகவே எப்படியாகிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டு அவரை என்னுடன் அழைத்து வந்து, என்னுடைய இல்லத்திற்கு அவரை அழைத்து வந்து, என்னுடைய மகள் மீது தன்னுடைய கரங்களை வைத்து அவர் ஜெபித்தார் என்று சொன்னால், உடனே என் மகள் சொஸ்தம் அடைவாள், குணமாவாள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில வருகிறார். அது ஒரு ஜெபமாக நம்ம பார்க்கலாம். இந்த ஜெபத்தை, விண்ணப்பத்தை அவர் ஆண்டவரிடத்திலே வந்து வைக்கிறார். இந்த சுவிசேஷ புத்தகங்களிலே மத்தேயு 9, மாற்கு 5, லூக்கா 8 வாசிக்கின்ற பொழுது இந்த கதை அங்கு இருக்கும். இந்த ஜபத்தை வைக்கிறார். ஆனால் இந்த ஜபத்திற்கு பதில் கிடைத்ததை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே அங்க பார்க்கும்போது எல்லாம் மரித்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் மீண்டுமாக உயிரை கொடுக்கிறார். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே, இடைப்பட்ட நேரத்தில், அதாவது அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்த அந்த நேரத்திற்கும், அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்ற அந்த நேரத்திற்கு மத்தியில அவருடைய என்ன ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் பொறுமையோடு தான் இருந்தாரா, அல்லது இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நம்பி தான் வந்து அவரிடத்து அந்த ஜெப விண்ணப்பத்தை அவர் வைத்தாரா என்று நம்ம பார்க்க முடியும், பார்க்க போகிறோம். அவர் வேண்டிக் கொண்டான் என்று, இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 8:42 வேண்டிக் கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. மாற்கு 5:23 மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் மிகவும் வேண்டிக் கொண்டான் அப்படின்னா, எப்படியாகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லணும்,
அவர் தன்னுடைய கைகளை என் மகள் மீது வைக்க வேண்டும், அப்பொழுது என் மகள் குணம் பெற வேண்டும் என்பது அவருடைய ஒரு ஜப விண்ணப்பமாக இருந்தது. இந்த ஜப விண்ணப்பம் ஒன்றுதான், இந்த ஜப விண்ணப்பத்திற்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய மகள் சுகமடையணும். அதை ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் ஆண்டவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இந்த யபீர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவர் மனதுக்குள்ளாக ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டார். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்திற்கான பதில் எப்படி வர வேண்டும் என்பதையும் நாமே யோசித்து வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு இப்படித்தான் பதில் வர வேண்டும், இந்த நேரத்தில் தான் பதில் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நெருக்குகிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில. இந்த யபீர் என்கிற ஜெபாலய தலைவரும் அதனாலதான் ஆண்டவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். எப்படியாகிலும் ஆண்டவரை எப்படியாகிலும் கூட்டிட்டு போகணும். அவருடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இயேசு கிறிஸ்து என்னுடைய இல்லத்துக்கு கண்டிப்பா வரணும், அவர் வந்தாதான், அவர் வந்து என் மகள் மீது அவருடைய கரங்களை வைத்தா தான் குணம் அடைவாள் அப்படின்றதுதான் அவருடைய ஒரு விசுவாசம். அந்த அளவுக்கு தான் அவருடைய விசுவாசம் இருந்தது. இதே மத்திய 8வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, 100க்கு அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறதை பார்க்க முடியும். அங்க 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்வான், பிழைப்பான். அந்த விசுவாசம் இவருக்கு இல்லை. இவரு என்ன நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கண்டிப்பா வரணும், கூடவே வரணும், கரங்களை வைக்கணும், அப்போதான் என் மகள் குணமாவாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஆனா லாண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விருப்பப்பட்டபடி நேரத்துக்கு போக முடியல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, ஜனக்கூட்டம் அதிகமாக நெருக்கி கொண்டிருந்தார்கள், ஜனக்கூட்டம் அதிகமாக நெருங்கி கொண்டிருந்தார்கள், அதனால இயேசு கிறிஸ்துவ சீக்கிரமா போக முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யுகங்களின் வாஞ்சை, டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்துல அம்மையார் இந்த சம்பவத்தை குறித்து விளக்கம் தருகிற பொழுது கூடுதலான ஒரு தகவலை அவர்கள் கொடுக்கிறாங்க, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். The ruler's house was not far from distant. அதாவது அந்த ஜப ஆலய தலைவனுடைய வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை. The ruler's house was not far from distant. அந்த ஜப ஆலய தலைவனுடைய இல்லம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த யபீரும் இருந்த இடத்திலிருந்து ரொம்ப தூரம் இல்லை. But Jesus and his companions advanced slowly அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட இருந்த அந்த கூட்டமும் மெதுவாத்தான் போனார்கள். For the crowd pressed him on every side. அந்த திரளான கூட்டம் எல்லா எல்லா திசைகள்ல இருந்து அவங்க நெருக்கினதுனால அவங்க வந்து சீக்கிரமா போக முடியல. அப்ப அவங்க சீக்கிரமா போக முடியாதனால இந்த யபீரனுடைய யபீருக்கு எப்படி என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு கலக்கம் வருது. அந்த ஜபத்தை ஆண்டவரத்துல வச்சுட்டார், என் மகள் குணப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் அவருடைய நேரத்துல ஆண்டவர் அவரை குணப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. The anxious father was impatient of delay. அந்த யபீரை பற்றி சொல்லும் போது, அந்த தந்தையானவர் வந்து தாமதம் ஆகுறதுனால அவர் பொறுமை இழந்தவராக இருந்தார். யபீர் எப்படி இருந்தாரான்னு சொன்னா, ரொம்ப தாமதமாகுது, பக்கத்துல தானே வீடு, ஏன் இயேசு கிறிஸ்து வரமாட்டார், சீக்கிரம் எப்படியா அவரை கூட்டிட்டு போயிடணும், அப்படி தாமதம் ஆகுறதுனால அவர் வந்து தன்னுடைய பொறுமையை அவர் இழந்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பட் ஜீசஸ் பிட்டிங் த பீப்பிள் ஸ்டாப் நவ் அண்ட் தென் டு ரிலீவ் சம் சஃபரிங் ஒன் ஆர் டு கம்ஃபர்ட் எ ட்ரபிள்ட் ஹார்ட். ஆண்டவர் அங்க போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க நின்று நின்று போறாரு. ஏன் அப்படின்னு சொல்ல போகுது, அங்க நிறைய பேர் அவர் வர்றாங்க, அவர் இடத்துல சுகத்தை பெறுகிறாங்க, நிறைய பேருக்கு அவர் ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய நேரத்துலதான் குணம் அளிக்கிறதுக்காக ஆண்டவர் அவருக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் அது ஒரு சிறந்த நேரமாகத்தான் இருக்கும். நிறைய நேரங்களிலே நாம் ஜெபம் செய்த பிற்பாடு எப்படிப்பட்டவர்களாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காரியங்களிலிருந்து நம்ம பார்க்கலாம். யபீர் என்பவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தான் அவரிடத்துல வந்தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த பிற்பாடு அவருடைய சித்தத்திற்கு முழுவதுமாக தன்னை அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர் குணமளிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது, அதை எப்படி வேண்டுமானாலும் அவர் நினைத்தால் செய்யலாம் என்பது என்கிற அந்த தேவனுடைய மகத்துவத்தை அவர் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்னோட கூடவே வரணும், என் மகளை தொடணும், அப்பதான் குணமடைவாள் என்கிற ஒரு ஒரு காரியத்தை ஒரு வட்டத்திற்குள்ளாக அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல காஸ்பல் ஒர்க்கர்ஸ் என்ற புத்தகத்துல நம்ம ஜெபிக்கும் போது எப்படிப்பட்டவர்களாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். அதையும் நான் வாசிக்கிறேன். Ask and you shall receive. கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள்.
எதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உலக பிரகாரமான தேவைகள் மாத்திரமல்ல, ஆஸ்க் ஃபார் ஹியூமிலிட்டி, நீங்க தாழ்மையை ஆண்டவரிடத்துல கேளுங்க, விஸ்டம் ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க, கரேஜ் தைரியத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க, இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த், அதாவது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. அது மாத்திரமல்ல அங்க கூறப்பட்டிருக்கிறது, டு எவ்ரி சின்சியர் ப்ரேயர், எல்லா ஊக்கமான உண்மையான ஜபத்திற்கும், டு எவ்ரி சின்சியர் ப்ரேயர் அண்ட் ஆன்சர் வில் கம், ஒரு பதில் நிச்சயமாக வரும் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். டு எவ்ரி சின்சியர் ப்ரேயர், எல்லா நேர்மையான ஜப உண்மையான ஜபத்திற்கு ஒரு பதில் ஒன்று வரும். ஆனா இங்க பாருங்க, நான் அடுத்த வரியை வாசிக்கிறேன், இட் மே நாட் கம் ஜஸ்ட் ஆஸ் யூ டிசைர் ஆர் அட் த டைம் யூ லுக் ஃபார் இட், இட் மே நாட் கம் ஜஸ்ட் ஆஸ் யூ டிசைர், நீங்க விருப்பப்பட்ட போல அது வராம இருக்கலாம் அந்த உங்க ஜபத்துக்கு பதில், ஆர் அட் த டைம் யூ லுக் ஃபார் இட், அதாவது நீங்க எதிர்பார்த்த அந்த நேரத்துல வராம இருக்கலாம், பட் இட் வில் கம் இன் த வே அண்ட் அட் த டைம் தட் வில் பெஸ்ட் மீட் யுவர் நீட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. அந்த ஜபத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேரத்துல தான் பதில் வரும். அது வருகிற பொழுது சரியான நேரத்திலே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். The prayers you offer in loneliness, தனிமையாக இருக்கும் போது நீங்க ஏறெடுக்கிற ஜபம், இன் வேரினஸ் நீங்கள் கவலையோடு இருக்கும் போது ஏறெடுக்கிற ஜபம், இன் ட்ரையல் துன்ப பாடுகள் மத்தியில நீங்கள் ஏறெடுக்கிற ஜபம், God answers not always according to your expectations but always for your good. நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி தேவன் பதிலளிக்க மாட்டார், ஆனால் உங்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ அந்த காரியத்துல தான் ஆண்டவர் பதிலளிப்பார் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த யாவீரனுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அம்மையார் அவர்கள் சொன்னதை நம்ம வாசித்தோம் முன்பதாகவே, தி ஆன்சியஸ் ஃபாதர் வாஸ் இம்பேஷியன்ட் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு தகப்பன் மிகவும் ஆர்வத்தோடு தன்னுடைய மகளை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற தகப்பனு என்ன செய்யறாருன்னு சொன்னா, தாமதமாகிற போது அவர் அப்படியே வந்து சோர்ந்து போகிறார், அவர் பொறுமையற்றவராக இருக்கிறார் என்பதை நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கிறோம். இப்ப நம்ம இங்க நம்ம மார்க் புத்தகத்துல வாசிக்கின்ற பொழுது, இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம விசுவாசம் உள்ளவர்களாக என்ன செய்யணும் சொன்னா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. மார்க் 22:44 வசனத்துல, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது தேவனுடைய நேரத்துல தான் கிடைக்கும் என்பதையும் நீங்க விசுவாசிங்க. அப்ப ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் கூடவே போகணும், போகும்போது அங்க நிறைய திரளான ஜனக்கூட்டம் இருந்தது, ரொம்ப நெருக்கமா இருந்தது, மெல்ல மெல்லதான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இந்த யவீர் என்கிற சொல்லக்கூடிய இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சொன்னா, அங்க போற வழியில நம்ம பிரபலமாக படித்திருப்போம் இன்னொரு ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் செய்கிறத நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 8:8 நாம் வாசிக்கின்ற பொழுது 42 நான் வாசிக்கிறேன், தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான், அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள், அப்பொழுது 12 பெரும்பாடுள்ளவளாய் இருந்த தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்கள் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த அனுபவத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை இந்த நாள்ல கற்றுக்க போறோம். ஒரு நபர் யவீர், அவரும் ஜபி ஆண்டவர் இடத்துல ஒரு ஜப விண்ணப்பத்தை தான் வைக்கிறார். தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் இடத்துல வருகிறார். அவர் வருகிற பொழுது ஆண்டவர் சரி போகலாம் அப்படின்னு சொல்ற நேரத்துல அவருடைய விசுவாசம் தளர்ந்து போயிருது. இடைப்பட்ட காலத்துல நேரம் ஆக போது பக்கத்துலதான் வீடு இருக்குதுன்னு நம்ம சொல்லி வாசித்தோம் இப்ப எலனோய்ட் அம்மருடைய எழுத்துக்களின் மூலமாக. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெதுவாக போகிறதுக்கான காரணம், அங்க அநேகரை அவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, ஜன நெருக்கம் அதிகமாக இருந்ததுனாலே மெதுவாகத்தான் போறார். இப்ப இந்த யவீர் என்பவருக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை ஆண்டவர் காட்டுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, யவீரனுடைய மகளுக்கும் 12 தான். அதே நேரத்துல யவீர் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் 12 தான் இருக்குது என்று நம்ம வாசிக்கிறோம். 12 பெரும்பாடுள்ளவளாய் அவள் இருந்தாள் என்று சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்தாள் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எல்லாம் அநேக மருத்துவர்களை அவள் பார்த்தாள் அப்படின்னு பாக்குறோம். சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவளாக அவள் இருந்தால், அவளுக்கு உதிரப்போக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுனாலே
அந்த யூத சமுதாயத்தில் அவள் தீட்டுப்பட்டவள் என்று கருதப்பட்டாள். லேவியர் ஆகமம் 15:25 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அந்த பெண்கள் தீட்டுப்பட்டிருந்தால் அவர்கள் யாரோடு கூடவும் சகஜமாக அவர்கள் இருக்க முடியாது, குறிப்பாக ஆலயத்திற்கு அவர்கள் செல்ல முடியாது, அவர்களை யாராவது தொட்டால் அவர்களும் தீட்டுப்படுவார்கள். இப்படி சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அநேக வைத்தியர்களிடம் சென்று எந்த ஒரு குணமும் பெறாத ஒரு நிலையில் முற்றிலுமாக 12 வருஷமாய் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுனால சரீர பிரகாரமாகவும் அந்த பெண்மணி வந்து மிகவும் பலவீனமாக இருந்திருப்பார்கள். மனதளவிலும் அந்த பெண்மணி மிகவும் பலவீனமாக இருந்திருப்பார்கள். அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வருகிறார், அவர் எல்லாருக்கும் குணத்தை கொடுக்கிறார், அவங்க ஏன் நம்ம போய் அவரிடத்துல ஜெபிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடுகிறார்கள். அப்ப தேடி வரும் பொழுது அவரை பார்க்க முடியல, நெருங்க முடியல. நம்ம இங்க வசனத்துல வாசிக்கிறோம், என்ன வாசம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் உடனே அவளுக்கு அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு என்று சொல்லி என்ன செய்தாள் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனதுக்குள்ளே அவள் சொல்லி கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் புத்தகத்திலையும் மத்திய புத்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். எப்படி ஆகியும் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் என்னுடைய காரியம் எல்லாம் சரியா போய்விடும், நான் குணத்தை பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவள் மனதுக்குள்ளே நினைக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு ஜபமாக இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். நான் பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து எங்கிருந்து எங்கு வந்தார் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தை வாசித்தேன். அவர் வந்து மத்தேயு 9:1 வந்து அவர் மறு கரையிலிருந்து இக்கரைக்கு படவில் ஏறி வந்தார். வந்ததுக்கு அப்புறம் அங்க பிரசங்கம் பண்ணாரு. அங்க பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் மத்தேயு என்கிறவருடைய வீட்டுக்கு போய் அங்க சாப்பிட்டாரு. மத்தேயுனுடைய வீட்டிலயும் அவர் பிரசங்கம் பண்ணாரு. மத்தேயு வீட்டிலே பிரசங்கத்தை முடித்த பிற்பாடுதான் இந்த ஜப ஆலய தலைவனாகிய யவீர் வருகிறார். ஆனால் அம்மையார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்றாரோ அங்கெல்லாம் இந்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். நான் வாசிக்க விரும்புகிறேன் யுகங்களின் வாஞ்சை என்ற புத்தகத்திலே அம்மையார் 343 அவர்கள் எழுதுகிறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆன் த வே டு த ரூலர்ஸ் ஹவுஸ், அந்த ஜெபாலய தலைவனுடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற வழியிலே, ஜீசஸ் ஹட் மெட் இன் த கிரவுட் எ புவர் உமன். இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை அவர் சந்தித்தார். Who for 12 years had suffered from a disease that made her life a burden. 12 வருஷமாக இந்த வியாதியினாலே அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பாரமாக இருந்தது. She had spent all her means upon physicians and remedies only to be pronounced incurable. எல்லா தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் மருத்துவத்திற்காகவும் அந்த குணத்திற்காகவும் செலவழித்து வெறுமையானவர்களாக இருந்தார்கள். But her hopes revived when she heard of the cures that Christ performed. ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விசுவாசம் அவங்க மனசுல வந்துச்சு, இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி நிறைய பேர் குணம் அளிக்கிறாரே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, she felt assured that if she could only go to him she would be healed. இயேசு கிறிஸ்துட்ட போனா மாத்திரம்தான் நான் குணத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்னு என்ன செய்யறாங்க பாருங்க, in weakness and suffering she came to the seaside. அந்த துன்பத்தோடும் பலவீனத்தோடும் எங்க வந்தாங்களாம், அவங்க கரையோரத்துக்கு வராங்க. நம்ம முதலே வாசித்தோம், இயேசு கிறிஸ்து முதல்ல வந்து கரையோரத்துக்கு தான் வந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அவங்க அங்கேயே வந்திருக்கிறாங்க. இன் வீக்னஸ் அண்ட் சஃபரிங் ஷி கேம் டு த சீ சைட் வேர் ஹி வாஸ் டீச்சிங். அங்க கரை இறங்கினவனே அவர் பிரசங்கம் பண்ணாரு. அங்க போதிக்கும் போது அங்க வந்தாங்க. அண்ட் ட்ரை டு பிரஸ் த்ரூ த கிரவுட், அந்த கூட்டத்துக்கு மத்தியில எப்படியாவது நுழைஞ்சு வந்துடலான்னு பாத்துருக்காங்க இயேசு கிறிஸ்து வீட்டுல. பட் இன் வெயின், ஆனா அங்க முடியல. Again she followed him. திருப்பி அவரை பின்தொடர்றாங்க. Again she followed him from the house of Levi Matthew. திருப்பி அந்த மத்தேயு என்கிறவருடைய இல்லத்திலையும் அவரை பார்க்க முடிகிறாங்க. But was still unable to reach him. ஆனால் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்க முடியல. She had began to despair. அவங்க ரொம்பவும் சோர்ந்து போயிடுறாங்க, மன உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க, when in making his way through the multitude, yesu christ and the thirulana janakootathukku munba janakootathukku mathiyile pogumbodhu he came near where she was. evlo or arpadamana or kaaryam paarenga, idu enakku migavum inda idai padikkindra bodhu aachariyamaga irundhathu. vasanthalam vaasuthom inda pennu dhaan poi yesu christ vandu pinnala poi thottaanga vasrathin oorathai nam vaasikkrom. anal inge poda pottirukkirathu he came near where she was, adhaavadhu இவங்க அங்க அங்க ஒரு ஒரு இடமா அந்த கரையோரத்துல பாக்குறாங்க, அப்புறம் லேவி மத்திய வீட்டுல பாக்குறாங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு உள்ளம் ஏக்கத்தோடு இருக்குது என்பதை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, அவர் தான் அந்த சரி அந்த பெண்ணுடைய அருகாமையில வந்தார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம்.
He came near where she was. இந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் உண்மையோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க அவரே வருகிறார் என்பதையும் நம்ம அதுல இருந்து மறந்துவிடக் கூடாது. இப்ப இங்க வாசித்தது போல அவர் இயன்றவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பெண்ணுக்காக தான் என்ன செய்யறாருன்னா போறாரு. போய் அந்த பெண் என்ன செய்யறாங்க, அவங்க பின்னால வந்து அப்படியே அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவர்கள் தொடுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க யாரையும் தொடக்கூடாது, இது வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னு சொன்னா நிறுத்துறாரு, அவங்களை நிறுத்தி யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க திரளான கூட்டமா இருக்காங்க, எல்லாரும் உங்க மேலதான் மோதுறாங்க, எல்லாரும் உரசிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கும்போது நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்களே, யாரு உங்களை தொட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், எல்லாரும் தான் தொட்டுட்டு இருக்காங்க, ஜன நெரிசல்ல ஒருத்தர் ஒருத்தர் உரசிதான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த ஜனக்கூட்டம் அவங்க எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் உரசி கொண்டுதான் இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு பெண்மணிக்கு மாத்திரம்தான் ஆண்டவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது என்பதை நம்ம இங்க இருந்து பார்க்க முடியுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு விசுவாச பெண்மணிக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த பெண்ணுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அந்த பெண் ஜெபிக்காவிட்டாலும், அந்த பெண் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்துல போனால் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை உண்டு என்று நினைக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அந்த பெண் ஒவ்வொரு இடத்துல வர்றது, ஒவ்வொரு இடத்துல வந்தாங்க, கரையோரத்துக்கு வந்தாங்க, லேவி மத்தைய வீட்டுக்கு வந்தாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து பார்க்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தார். அந்த பெண் விடாமுயற்சியாக தேவனை பார்க்க வேண்டும், அவரிடத்துல குணத்தை பெற வேண்டும் என்று அந்த வாஞ்சித்த அந்த ஜபம் நிச்சயமாக கேட்கப்பட்டது. லூக்கா 18 இதே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு விதவை பெண் வந்து ஒரு அநியாயம் உள்ள ஒரு நியாயாதிபதியிடத்துல தொடர்ச்சியாக என்னுடைய வழக்கை விசாரிங்க விசாரிங்கன்னு சொல்லும் போது கடைசியாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த வழக்கை விசாரிச்சார். ஆண்டவர் இந்த உமையை எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இப்ப இந்த ரெண்டு அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, யவீரு என்பவருக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை அவருக்கு புரிய வைக்கிறார். யவீருக்கு என்பவருக்கு விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த பெண் அந்த 12 பெரும்பாடு உள்ள ஸ்ரீனிடத்துல பேசிட்டதுக்கு பிற்பாடுதான் எவரி இடத்துல சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அங்க ஒரு செய்தி வருகிறது, அதுக்குள்ள எவருக்கு என்ன செய்தி வருகிறதுன்னா, அவருடைய மகள் மரித்து போனாள் அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது. அவ மகள் மரித்து போனாள் அப்படின்ற செய்தி வரும்போது அவங்க எவரு என்ன சொல்றாருன்னா, இனி நம்ம இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதை நம்ம பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் 8 லூக்கா புத்தகத்துல 50 சொல்லுகிறார், இயேசுதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்பதை எப்ப சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை வந்து முதலே சொல்லல, இந்த 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய அந்த காரியம் முடிந்த பிற்பாடுதான் இது வருது. அந்த பெண்ணை பார்த்து 48 சொல்றாரு, மகளே திடன் போல் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இப்படி அவர் பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் போதகரை வருத்தப்படாதீர்கள் என்று வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு அனுபவத்தை நாம் பார்க்கிற பொழுது, நாம் ஜெபிக்கிறோம் சரி, அந்த ஜபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அல்லது ஜெபிக்கின்ற பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நம்ம வேதத்துல நம்ம வாசித்தோம். அநேக உதாரணங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். விசுவாசம் உள்ள ஜபத்தினாலே எப்படி அநேகர் பலனடைந்தார்கள் என்றெல்லாம் வேதத்துல நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 5:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதத்துல வாசிக்க முடியும். அதே யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்பதையும் வாசிக்க முடியும். 1 Peter 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். நாம் எப்பொழுதும் தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய அனுபவத்தையும் யவீருடைய அனுபவத்தையும் குறித்து அம்மையார் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த 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 கூட்டத்தை பத்தி சொல்றாங்க. அந்த திரளான கூட்டம், ஆண்டவரை சுத்தி இருந்த கூட்டம், த வண்டரிங் கிரவுட் தட் பிரஸ்ட் க்ளோஸ் அபவுட் கிரைஸ்ட், ஆண்டவரை நெருக்கிற அந்த கூட்டம்
realized no accession of vital power. அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வல்லமை வெளிப்பட்டது தெரியல. Realized no accession of vital power. But when the suffering woman put forth her hand to touch him, believing that she would be made whole, she felt the healing virtue. So in spiritual things, அந்த பெருமாடுள்ள ஸ்திரீ ஆண்டோரை தொட்ட போது, ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது, அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்தால், தான் முழுவதுமாக குணம் பெற்றதையும் சுகம் பெற்றதையும் தனக்குள்ளாகவே உணர்ந்து கொண்டாள். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்றாங்க. சோ இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் டு டாக் ஆஃப் ரிலிஜன் இன் அ கேஷுவல் வே. நம்ம ஆண்டரை குறித்து பேசுவதும், மதத்தை குறித்து பேசுவதும், கிறிஸ்தவத்தை குறித்து பேசுவதும், அதை பத்தி சொல்றாங்க. டு டாக் ஆஃப் ரிலிஜன் இன் அ கேஷுவல் வே, டு ப்ரே வித்தவுட் சோல் ஹங்கர். நம்ம ஒரு ஆத்ம தாகத்தோடு, ஆத்ம பசியோடு ஜெபம் பண்ணாமல் இருப்போம் என்று சொன்னால், அண்ட் லிவிங் ஃபெய்த் அவைல்ஸ் நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம சும்மா சாதாரணமா எப்படி அந்த ஜனக்கூட்டம் எல்லாமே ஆண்டவர் உரசினாங்க, ஆனா அது ஒரு சாதாரண ஒரு காரியமா தான் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட, விசுவாசத்தோடு தொட்ட பெண்ணுக்கு தான் அவள் முழுவதுமாக குணம் பெற்றாள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் ரெண்டு பாடத்தை இந்த ரெண்டு அனுபவத்துல இருந்து கத்துக்கொள்ளலாம். ஒண்ணு, நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அந்த பெண்ணு சுத்தி 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 வந்தாலும் அங்க இயேசு கிறிஸ்துவை தொட முடியல, கடைசியில இயேசு கிறிஸ்துவே அவரிடத்துல வருகிறார் என்று சொல்லி நம்ம இங்க வாசித்தோம். நாம ஊக்கத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம பொறுமையோடு காத்து தேவனுடைய நேரத்திலே ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே நமக்கு பதிலளிக்கத்தக்கதாக, ஆண்டவருடைய நேரத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து காத்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிவு செய்ய விரும்புகிறேன். கொலோசியர் புத்தகம், கொலோசியர் நிருபம், எபேசியர் நிருபம் 3:20 எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜபத்துக்கு பதில் அளிப்பார். யாவரினுடைய ஒரே ஒரு மகளை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, உயிரோடு திரும்ப அவர் விசுவாசத்தோடு வந்தாரு. ஆனாலும் அவர் விசுவாசம் பலவீனப்பட்ட போதிலும் ஆண்டவர் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அவர் குணத்தை, அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்முடைய மகளை குணப்படுத்துகிறார். அதே போல இந்த ரொம்ப நாள் 12 வந்து அங்கு இங்குமாக அலைந்து தன்னுடைய பலவீனத்தை நிமித்தமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்த அந்த ஒரு பெண்மணிக்கும் ஆண்டவர் அவர்களை தேடி, அவர்கள் இருக்கிற இடத்திற்கு அவரை தேடி வந்து ஆண்டவர் குணத்தை கொடுக்கறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவசியமோ, அதே போல அந்த ஜபத்திலே விசுவாசம் இருப்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம், நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜப வாழ்க்கையில அனுபவிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.